वेङ्कटनाथार्य कविता केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकवि असत्प्रभुरं प्रायी नमः। போன ஸ்லோகத்தில் ஒரு தர்மபூத ஞானம், அந்த தர்மபூத ஞானம் தான் இதுக்கு உபாதான காரணமாக இருக்கு. ஸ்வப்ன பதார்த்தங்கள், சொப்னத்தில் எந்த எந்த பதார்த்தங்கள்லாம் நம்ம பார்க்குறோமோ அதுக்கெல்லாம் இவனுடைய தர்மபூத ஞானம் தான் பிரதானம். அதுதான் பிரதானமான காரணம். அதாவது இவன் உடம்பு, இங்கே உடம்புல உடம்பு இருக்கு, சொப்னத்தில் ஒரு உடம்பு இருக்கு. இந்த உடம்பை விட்டுட்டு அந்த உடம்புக்கு இவன் போயிட்டான்னாக்கா இப்ப சுவாசம் இல்லாம இருக்கணும், ஆனால் சுவாசம் இருக்கே, அதனால இந்த உடம்பு இருக்கு. ஆனால் தர்மபூ தன்னுடைய தர்மபூத ஞானத்தை இட்டு அவன் எல்லா இடத்திலையும் பிரவர்த்திக்கிறான். இது சௌபரிய நியாய சித்தம் அப்படின்றதெல்லாம் போன ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டார். இப்போ இனி இது வந்து யார் பண்றது, எம்பெருமான் பண்றதுன்னு பொதுவா சொல்லிட்டோம், அவனுடைய மகாத்மியம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் விசாரம் பண்ணினா நானே பண்ணணும். இவன் பூர்வபக்ஷி வச்சா அவன் வந்து பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கணும். இந்த சொப்ன பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுறது உண்மை, அது சிருஷ்டி தான், அதெல்லாம் வச்சுக்கணும். ஆனால் யார் சிருஷ்டிக்கிறாள் அப்படின்றதான் சண்டை வந்து ஜீவன் தான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபம் பண்றான். ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரகரணத்தை பார்க்கணும். எந்த பிரகரணத்துல இந்த சிருஷ்டியானது சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்துல சொல்லப்படுறது சாட்சாத் ஜீவன்தான். ஜீவன்தான் சொல்லப்படலாம், பரமாத்மா கிடையாது. ஏன்னா அங்க கேள்வி வருது, கிம் ஜோதிரயம் புருஷா, இந்த புருஷன் இருக்கானே இவன் ஜோதி, இவனுடைய பிரகாசம், இவனுடைய ஞானம் என்னது அது அப்படின்னா கேள்வி வந்துட்டோ. கதம் ஆத்மா அப்படின்னு கேள்வி வருது, ஜீவனை பத்தியே அங்க பிரஸ்தாவிக்கிறார். அதே மாதிரி சஹி சொப்னோ பூத்வா இமம் லோகம் அதிக்ராமதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சஹி சொப்னோ பூத்வா, இவன் வந்து சொப்னமாகி இந்த லோகத்தை தாண்டனான் அப்படின்னு சஹி ச அப்படின்னு தச்சப்தம் இருக்கு, அவன் அப்படின்னு சொல்றது. இந்த அவன் சொல்றது பொதுவா முதல்ல யார் சர்வநாம சப்தம் தெரிஞ்சுக்கலாம், ஏற்கனவே சொல்லிருப்போம். சர்வநாம சப்தம் என்ன அர்த்தம், புரோணம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி. அதாவது ராமஹா அயோத்தியா பிரஸ்திதா சஹ சலக்ஷ்மணா சசீதஸ்ச தண்டகாரண்யம் பிரவிஷ்டவான் அப்படின்னு சொல்றோம். முதல்ல ராமஹா அயோத்தியாதா பிரசிதா, அயோத்தியிலிருந்து ஸ்ரீராமனானவன் கிளம்பினான். சஹ அவன் லக்ஷ்மணனோட சீதையோட கூட தண்டகாரண்யத்தில் நுழைந்தான். இப்ப சஹான்னு சொன்னா என்ன அர்த்தம், முன்னாடி யாரு சொன்னமோ நவனா அவன் தான் இந்த இடத்துல பிரவணவனா சொல்லப்படுறான். இதான் சரவணாம சந்திரத்துல வைசிஷ்டம். போன வாக்கியத்துல யாரை குறிப்பிட்டோமோ அவன் தான் இங்க தச்சப்தத்தினால சொல்லப்படுகிறான், சஹ அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இந்த சஹி அப்படின்னு இருக்கு, அதனால சஹின் இருக்கு. அதனால மின்னாறு சொல்லப்பட்ட ஜீவனே இங்கு தச்சப்தத்தினால பராமரிக்கப்படுகிறான், அவனே சொல்லப்படுறான். அதனால நசத்திர ரசாக ந ரசயோகாக ந பந்தானோ பவந்தி அதர்தான் பதயோகான் பதசிரிதே அப்படின்னு வாக்கியம். அங்கு சொப்னத்துல ரதம் இல்லை, ரதத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய அஸ்வம் இல்லை, அதுக்கு வழியும் இல்லை. சொப்னத்துல போய் இங்க ஒரு ரோடு இல்லாம், ஆனால் ரதான் சிருஜத்தே ரதயோகான் சிருஜத்தே பதசிருஜத்தே வழி எல்லாம் சிருஷ்டிக்கிறான்னு சொல்லிட்டு சஹி கர்த்தா அப்படின்னு இந்த வாக்கியம் இருக்கு. சஹி கர்த்தா அவனல்லவோ கர்த்தா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கே, அங்க வாக்கியம் இருக்கிறதுனால சஹி அப்படின்னு இந்த ஜீவ பிரகரணங்கள், ஜீவ பிரகரணத்துல இவன் சொப்பனம் காண்றான், அந்த இடத்துல கர்த்தா அவனே
அல்லவா அவன் அல்லவோ கர்த்தா அப்படின்னு புத்திபட சொல்றது. அதனால அந்த ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறான். பரமாத்மான்றது கிடையாது. இன்னொன்னு சகான்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அது உத்தமர் சுவாமி சேர்க்கிறார், ஒரு கர்த்தாவா இருக்கணும்னாக்கா அதுக்கு என்ன என்ன ஆகாரம் வேணும், அந்தந்த ஆகாரத்தை உடையவன், ஆகாரத்தை உடையவன் இவன். அதுதான் என்ன ஆகாரம் அப்படின்னா சத்திய சங்கல்பனா இருக்கணும். இவன் சத்திய சங்கல்பனா இருந்தால்தான் நம்ம நம்ம லோகத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் காரியங்கள், நம்ம பண்றது அத்தனையுமே சரியா வர்றதில்லை, நம்ம பண்றது அத்தனையுமே சரியா பண்ற வர்றதில்லை. விநாயகம் பிரகர்வானம் ரத்தையா மாசம் வானரம் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு அமைஞ்சது அப்படின்னு குரங்கோ, அந்த மாதிரி இது வந்து நம்ம எதையோ ஒன்று ஆரம்பிக்கிறோம் எதனையோ முடிச்சிடுறோம், நம்ம கர்மாவானது அப்படி நம்மளை பண்ணி விட்டுருக்கு. அதனால கர்மவசத்தினா கர்மவசினா இருக்கக்கூடாது. அதனால இப்படி லோகத்தில் இருக்கு. ஆனால் இந்த தஹர வித்தியன்னு ஒன்று பார்த்துருக்கோம், தஹர அவுத்தர வித்யா அப்படின்னு அதுல பிரஜாபதி வாக்கியம் பிரஜாபதி வாக்கியம் வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுறது, ரெண்டு தஹராகாசனை பத்தி சொல்லச்ச, அதாவது பரமாத்மா அவனை பத்தி சொல்லும் பொழுது ஏக ஆத்மா அபகதபாத்மா விஜரோ மத்தியோ விசோகா ஜிகிசா அபிபாசா சுத்தினாமா சுத்திசங்கல்பா அப்படின்னு எம்பெருமானுக்கு எட்டு குணங்கள் திருக்கல்யாணங்கள் எடுத்து இருக்கிறதா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் பிரஜாபதி வாக்கியத்துல ய ஆத்மா அபகத பாத்மா பிதரஹா அமிருத்தியோ விசோகா ஜிகிசா அபிபாசா சத்யகாமா சத்யசங்கல்பான்ட்டு எட்டு கல்யாண குணங்கள். பரமாத்மாவுக்கு எட்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவுக்கும் எட்டு கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எட்டு கல்யாண குணங்கள் இருந்தது என்ன, அதுல பிரதானமா சத்திய சங்கல்பா அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த சத்திய சங்கல்பம்னா என்ன அர்த்தம், அப்பிரதேத சங்கல்பம். லோகத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நாம பண்ற காரியங்கள்லாம் பூர்ண பலனை கொடுக்காது, அரைமுகமா கொடுத்தாலும் விபரீதமா இருக்கும். அதனாலதான் சுவாமி சாய்கிற கடைசியில சொல்ல போற அந்நதீட்சியம் விமுக்தவ் அப்படிங்கிறார். இங்க தத்வார்த்த ஞானபாரம் கமைதி விசதம் ஸ்வன்யதீட்சியம் விமுக்தம், இங்க எல்லாராலையும் சர்வாத்மனா ஞானத்தை அறிஞ்சிக்க முடியாது, பூர்ணமான ஞானத்தை அடையவே முடியாது. ஏன்னா நாம எல்லாரும் எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் சரி கர்ம விஷயாலதான் இருக்கும். கர்ம விஷயாலா இருக்கிறதுனால நமக்கு எல்லா ஞானமும் நமக்கு வந்துடாது, எல்லா ஞானமும் நமக்கு வராது. அப்படி வராதுனால நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவு தெரிஞ்சுக்கணும், மீதி எல்லாம் எங்க போவோம், மோக்ஷ அடையத்தை தான் தெரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்றது. அதனால நம்ம பண்ற காரியம் கூட அது மாதிரிதான், பூர்ணமான பலன் கிடைக்காது. 10% நமக்கு வந்து எல்லாம் கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பகவான நினைக்கவே மாட்டோம், நம்ம பெருமாளாவே மாறணும் நாமளும், அது வராது. ஆனால் இந்த இடத்துல சொப்னபதார்த்தத்துல இந்த சத்தியங்கள் போன்ற ஒரு கோவியோ அந்த கல்யாண குணம் நமக்கு அனுகூலமாக இடம் அந்த, அதுதான் சுதிசித்தமான ஆகாரம். அந்த சுதிசித்தமான ஆகாரமானது நமக்கு அனுகூலத்தை பண்றது. சத்தியங்கள் பத்தும் ஒரு கல்யாண குணம், அது பரமாத்மாவுக்கும் உண்டு ஜீவனுக்கும் உண்டு. அந்த ஜீவன் அந்த சத்தியங்கள் போன்ற கொஞ்சம் அத்தை கொண்டு எல்லாத்தையும் பண்றான். இல்லையே ஜாகரண அவஸ்தர ஜாகிரத அவஸ்தரை பாருங்கோ, மோச்சன் இருக்குமே அந்த சமயத்தில் நம்மளால பண்ண முடியறது இல்லையே அப்படின்னா இது வேறு அது வேறு. ஏன்னா இது வந்து நேர பார்க்கிறது சுவாப்ன பதார்த்தங்கள், அது இவன் தனக்குத்தானே சிட்டிச்சுப்பான், தனக்குத்தானே எல்லாத்தையும் அனுகூலமாக பண்ணிப்பான். அப்படிப்பட்ட சத்திய சங்கல்பத்துவம் அங்க உபயோகப்படும் சுவாப்ன பதார்த்தங்கள்ல. அதனால தஹர வித்யானந்தரமான பிரஜாபதி வாக்கியத்துல சத்திய சங்கல்பத்துவம் ஜீவனுக்கு இருக்குன்ற, அதனால சுதிசித்தமான ஆகாரம் இது. ஆகவே இவன் தான் சகா அப்படின்னு சொல்லப்படும்.
சகன சத்தியசங்கல்பத்தை விசிஷ்டன், சத்தியசங்கல்பம் என்கிற ஒரு குணத்தோட கூடினவனாக யார் இருக்கானோ அந்த ஜீவனானவன் இங்கு சகி கர்த்தா. அவன்தான் இந்த கல்யாண இந்த குணத்தை வச்சுண்டு சொப்ன பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். அந்த மாதிரி இன்னொரு வாக்கியம் இருக்கு, காமம் காமம் புருஷோ நிர்மிமானா அப்படின்னு இருக்கு. காமம் காமம் புருஷோ நிர்மிமானா வாக்கியம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆசைப்படுறதெல்லாம் எது எது எனக்கு ஓணும் ஆசைப்படுறானோ அது அத்தனையும் அவன் வந்து பண்றான். காமம் காமம் தனக்கு பிடிச்சது, தனக்கு எது எது பிடிக்கிறதோ அது அத்தனையும் ஆசைப்படுறான். அவன் ஆசைப்பட்டு அந்த வாக்கியம் கடவுள் நடத்துல ஏழு சுத்து ஏழு ஜாகத்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானா, காமம் காமம் புருஷோ நிர்மிமானா என்னதுன்னா புத்திராதி சம்பந்தம் அங்க இருக்கு. புத்திராதி சம்பந்தம் புத்திர புத்திரான் பிரணீஸ்வ எம்னு சொல்றான். யாரை பார்த்துட்டு நச்சிகேதத்தை பார்த்துட்டு இந்தவரே உனக்கு புத்திரன் வேணுமா கொடுக்குறேன், உனக்கு புத்திரன் வேணுமா உனக்கு கொடுக்குறேன், புத்திரன் பேரன் எல்லாரையும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்றான். அதன் பிறகு காமம் காமம் புருஷோ நிர்மிமானா வாக்கியம் இருக்கு. இந்த புத்திரன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், புத்திரன்னா அதுக்கு பிரதியோகி யாரு, பிதா. புத்திரன்னா யாரோட புத்திரன், புத்திர அப்படின்னு சொன்னான். கஷ்ய புத்திர பிதா, கஷ்ய பிதா அப்படின்னு கேள்வி உடனே வரும். ஒரு புத்திரன் சொன்னா ஒரு பிதா இருப்பான்னு அர்த்தம், பிதான் சொன்னா ஒரு புத்திரன். பித்திருத்தம் எப்படி வருது, எனக்கு பிள்ளை பிறந்தாதான் பொண்ணு பிறந்தாதான் எனக்கு பித்திருத்தமே வரும். அது மாதிரி ஒரு புத்திரன் இருந்தான்னாக்கா ஒரு பிதா இருந்தாதான் பித்திருத்தமே வரும், எனக்கு என்ன வராது. அதனால இது சம்பந்தம், புத்திரா புத்திரபுத்திரான் விரணீஸ்வரன் சொல்லிட்டா எவன். அதுக்கப்புறம் காமம் காமம் புருஷோ நிர்மிமானான் வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்தை கொண்டும் பார்க்கணும். அதை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க இந்த ஜீவ சம்பந்தம் தான் இருக்கு. ஜீவ சம்பந்தம் தான் இங்க வருது. என்ன அங்க சொல்றது, அது வந்து சந்தத பிரார்த்தயஸ்வ சதாயுஷா புத்திர புத்திரான் விரணீஸ்வ அப்படின்னு முதல் கட வாக்கியத்துல வாக்கியம் இருக்கு. அதனால இந்த இடத்துல ஸ்வசம்பந்தி காமியம், எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது சுவரசமா இருக்கு. சுவாரஸ்யம் யாருக்குமே எனக்கு பிடிச்சத பண்ணிக்கிறது தான் எனக்கு இஷ்டம் இருக்கும், ஊராருக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது. என் பொண்ணுக்கு பண்றேன் நானு, என் பேரனுக்கு பண்றேன், என் பேத்திக்கு பண்றேன், அது கூட எனக்கு பிடிச்சிருப்பே தான் நான் பண்றேன். எம் பேரன் அப்படின்னு ஒரு ஆசை, எம் பேத்தி எம் பொண்கள் என் கிருஹிணி நம்ம அப்பா அம்மா இந்த சிந்தனை வருது இல்லையா, அதுல நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் நாம பண்றோம் லோகத்துல. நமக்கு இஷ்டம் இல்லைன்னாக்கா அது யாரும் பண்ண மாட்டாளே. அதனால காமம் காமம் புருஷோன் எப்படிமானா இந்த காம சத்தத்தை வச்சு அடுத்த ஸ்லோகத்தை விசாரிச்சு போறேன். ஆனால் இந்த ஸ்லோகத்துல இப்ப பார்க்கணும், காமம் காமம் புருஷோன் எப்படிமானா இவன் ஆசைப்படுறான், ஆசைப்பட்டதெல்லாம் தனக்கு தானே சிருஷ்டிச்சுக்கிறான். எல்லாருக்கும் உண்டாச்சு எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நான் எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன். அதனால அங்க அவன் கேட்டுட்டான், உனக்கு என்ன வேணும், சந்ததா சந்ததா பிரார்த்தையச்ச காமான் சந்ததா. என்ன அழகான வாக்கியம், சர்வான் காமான் சந்ததா பிரார்த்தையச்ச சர்வான் காமான், உனக்கு எது எது பிடிக்குமோ அனைத்து ஆசைகளையும் சந்ததா உன் இஷ்டப்பிரகாரம் பிரார்த்தையச்ச நீங்கிட்ட பிரார்த்திச்சுக்கோ. அது மட்டுமா சதாயுஷா 100 வருஷம் உனக்கு இருக்கும் நீ ஆசைப்படுறியா அதை பிரார்த்திச்சுக்கோ. பௌத்ரான் வணீஸ்வர் எனக்கு புத்திரன் வேணும், புத்திராள் வேணும், பௌத்ராள் வேணும், அப்புறம்னா எல்லாம் உபலட்சணம், புத்திரன்னா பொண்ணும் வேணும். எல்லாமே பொண்ணை பிடிக்காதவன் யாருமே கிடையாது, பொண்ணு இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. எனக்கு பொண்ணுன்னு அவ்வளவு ஒருத்தர், நான் 25 வாட்டி பாதுகாப்பு பாராயணம் பண்ணேன். எனக்கு இவ வந்து உண்டா இருக்கிற சமயத்துல பெரிய பொண்ணு உண்டா இருந்தா அந்த சமயத்துல 25 வாட்டி பாதுகாப்பு பாராயணம் பண்ணேன்.
எனக்கு பொண்ணு பிறக்கணும்னு. எல்லாரும் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னுவா. நான் ஆசைப்பட்டு பெத்துட்ட பொண்ணு குழந்தை. காரணம், பொண்ணுன்றதை காட்டிலும் வசதி லோகத்துல யாரும் இல்லை. எனக்கு பொண்ணு பிறந்தது. எங்க ஆந்திராக்காரன் எங்க ஆபீஸ்ல இருக்கவெல்லாம் சொன்னான், லக்ஷ்மி பிறந்துட்டா அப்படின்னு சொன்னான். ஐஸ்வர்யமா, பொண்ணு பிறந்துட்டா ஐஸ்வர்யம், லக்ஷ்மி பிறந்துட்டா லக்ஷ்மி பிறந்துட்டான்னு பார்த்துட்டு கேக்குச்சு சொன்னான். வைதிகாள்லாம் சொன்னா, காஞ்சிபுரத்து வைதிகாள் எங்க வேட்டாத்தின் பேர் எனக்கு பங்காளி. அவர் சொன்னார், கன்னிகாதான பிராப்தி எனக்கு கிடைச்சிருக்கு உனக்கு, ரொம்ப பாக்கியம் உனக்கு அப்படின்னு சொன்னான். அதனால கன்னிகாதான பிராப்தின்றது ரொம்ப விசேஷம். அதனால புள்ள பெத்துன்ற கர்வத்தை காட்டிலும் பொண்ணை பெத்துன்ற வினயமா ஒரு கன்னியாதாரம் பண்ணி கொடுக்கணும் பாருங்கோ, அதுக்கு சமம் லோகத்துல எதுவுமே கிடையாது. அதனால இது வந்து புத்திர பௌத்திரான்னு நினைச்சு, புத்திரன்ன புத்திரியும் முக்கியம். புள்ள ஒண்டிதான் இங்க சொல்லணுமா, பொண்ணு வேண்டாமான்னு கேட்கக்கூடாது. பௌத்திரன் ஒண்டிதானா, பௌத்திரியும் முக்கியம், தௌஹித்திரியும் முக்கியம், தௌஹித்தனும் முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். நான் பிள்ளை விடுவனா அல்லது பொண்ணை விடுவனா, சில பேர் தான் சொல்லுவா ஏடாகுமா எனக்கு புள்ளதான் வசதி பொண்ணு வசதி இல்லைன்னு. என்னை பொறுத்தவரையும் பொண்கள் தான் எனக்கு வசதி. எனக்கு பிரம்மாண்ட வகையில ரெண்டு பொண்ணு தான், அதனால நான் ஆனந்தமா என்ஜாய் பண்ணுவேன் எப்பொழுதும். எனக்கு பிள்ளை கிடையாதுன்னாக்க ரெண்டு மாப்பிள்ளைகள் தான் எனக்கு பிள்ளைகளே. அது மாதிரி என் பேரன் தான் எனக்கு ஒரு பிள்ளை, அந்த மாதிரி தான் எனக்கு. அதனால எல்லாருக்கும் அப்படிதான். அதனால புத்திர பௌத்திரான் விரணீஸ்வ அப்படின்னுட்டு யமன் வந்து நசிகேதச பிரார்த்தி சொல்றான். நதிகேதச பார்த்து சொல்றதுனால இதனை சுவாரஸ்யம், நீ இஷ்டப்பட்டு உனக்கு என்ன என்ன ஆசைகள் இருக்கோ அதை சந்ததாக பிரார்த்தனை சொல்ல, உன் இஷ்ட பிரகாரம் என்கிட்ட நீ பிரார்த்திச்சுக்கோ. நீ பிரார்த்திச்சுட்டேன்னாக்கா அதுக்கேத்த மாதிரி நான் உனக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன், உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அந்த அதுக்கப்புறம்தான் இந்த வாக்கியம் வருது, காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா. காமம் காமம், தான் இஷ்டப்பட்ட ஆசைகள் எல்லாம் அவன் வந்து அந்த புருஷனானவன் நிர்மாணம் பண்றான் அப்படின்னு. அதனால புத்திராதி நிர்மாதா அப்படின்னு என்ன அர்த்தம், புத்திரன் அது மாதிரி புத்திரி பௌத்திரன் தௌஹித்ரி பௌத்ரி இவைகள்லாம் இருக்குதே, இதெல்லாம் பிரிதம் வந்தியா இருக்கும். பாஷகாரன் சொல்ற சித்தி சித்தியதிவானவா சித்தி சே கசிய கம் பிரதி இது வக்தவியம். அதுக்கு புத்திரன் பிதா அப்படின்றத உதாரிக்கிறார். ஒன்னு சித்திக்கிறதுனாக்கா யாருக்கு எதை குறித்து சித்திக்கிறது, பிரதிசம்பந்தி சொல்லணும். பிரதிசம்பந்தி நான் தானம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா யாருக்கு என்ன தியானம் தானம் பண்ணேன், நான் தானம் பண்ணேன் என்ன தானம் பண்ணேன், யாருக்கு தானம் பண்ணேன், எப்ப பண்ணேன், எத்தனை கேள்வி வருது, இதெல்லாம் பிரதிசம்பந்தியான கேள்விகள். அது மாதிரிதான் புத்திரன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பிரதிசம்பந்தி பிதா, பிதான்னு சொன்னாக்கா புத்திரன். அது மாதிரிதான் மாத்திரா புத்திரன். அதனாலதான் இவன் நமக்கு தெரியும் என்ன சொன்னது, மாதா பூர்வ ரூபம் பிதோத்தர ரூபம் பிரஜா சந்தி பிரஜனனகும் சந்தானம் இத்தியதி பிரஜம் அப்படிங்கிற ஒரு இடத்துல, தாயா தாயார் இல்லாம ஒரு குழந்தையா, தாயாருக்கு சம உலகத்துல இல்லவே இல்லை, அவனாலதான் உற்பத்தியா இருக்கு. அவன் இல்லைன்னாக்கா எது நடக்கும் லோகத்துல, லோகத்துல ஒரு ஸ்திரீன்றது ஒரு வக்தி இல்லைன்னாக்கா இந்த லோகமே சோபிக்காது. ஒரு தாயார்னு ஒருத்தர் இல்லைன்னாக்கா குடும்பம் சோபிக்காது. ந கிரகம் கிரக வித்தியாகவும் கிரகணி கிரகம் உச்சதை, கிரகம் கிரகம் கிடையாது. அந்த கிரகணி இருக்கா பாருங்க, வீட்டுக்கு உடையவள், இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி அவதான். நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு நான் லோன் வாங்கி கட்டினாலும் எனக்கு பேரு கிரகஸ்தன், அவ்வளோதான் பேரு. ஆனால் அந்த கிரகணி இருக்கா பாருங்கோ, அவளுக்கு தான் இந்த வீடை உடையவள், அகமுடையாள் அகமுடையாள் அப்படின்னு தமிழில் சொல்றோம். அதனால ஒரு தாயார் விசேஷம், அதனாலதான் மாதா பூர்வ ரூபம் பிதா உத்தர ரூபம் பிரஜா சந்தேகி பிரஜனகம் சந்தானம் அப்படிங்கிறோம். அதனால இதுதான் பிரதிசம்பந்தி. ஒரு புத்திரன் சொன்னாக்கா அந்த புத்திரன் யாருக்கு புத்திரன் கேள்வி வரும், யாருக்கு புத்திரன் சொல்லணுமே. அப்ப என்ன அர்த்தம், நான் பிதாவா இருந்துட்டு என்னுடைய புத்திரிய நான் பெற்றேன், அவ்வளவுதான் அர்த்தம். அது
அது சோப்பா இருந்தானா கருப்பா இருந்தானா? குழந்தை குழந்தை தானே, என் குழந்தை எப்படியா இருந்தாலும் சரி, எனக்கு அவதான் அதுக்கு மாதிரி, அவ்வளவுதான் நான் இது பண்ணுவேன். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல. அதனால இது வந்து முதல்ல கடவாக்கியம், கடவுள் வாக்கியம், முதல் வாக்கியம் என்ன, முதல் வழியில என் மாதிரி உனக்கு என்னென்ன வேணுமோ நீ ஆசைப்பட்டு கேடு. அதுக்கப்புறம் காமம் காமம் பொருளும் நிம்மிமானான்னுட்டு சிருஷ்டிகளை பத்தியும் சொல்லிடுத்து, ரெண்டும் மகா வாக்கியமா எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டுருக்கும். சேர்த்து சொல்லக்கா அந்த புத்திராதிகள் தான் காமமே ஆசை. அதை நிர்மாத்தா அப்படின்னாக்கா பிதா தான் இடத்துல. ஆகவே இந்த புத்திராதிகளுக்கு கர்த்தா யாரு அப்படின்னா இந்த ஜீவன் தான். அதுங்க சொப்னங்கள்லயும் சரி, ஜாகரவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் எல்லாத்திலையும் இவனே கர்த்தாவா இருக்கட்டும். அதுலயும் பிரதானமா இங்க சொப்னத்தை பத்தி சொல்லிருக்கிறதுனால சொப்ன பதார்த்தங்கள் எல்லாமே இவன் தான், ஜீவன் தான் கர்த்தா. ஜீவனை காட்டிலும் வேற யாருமே கர்த்தானது கிடையாது. அதனால இந்த இவன் தான் சொல்றது. அது ஆக இது இந்த சத்தியசங்கல்பத்துன்னு ஒரு பெரிய குணம், அந்த குணத்தை வச்சுன்னு அத குணத்தை அந்த குணத்தை கல்யாண குணத்தை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த சொப்ன சிருஷ்டியில இவன் தான் கர்த்தா, சொப்னத்தை சிருஷ்டிக்கிறவன் இவன் தான், அதில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களையும் சிருஷ்டிக்கிறவன் இவனே ஜீவனே பரமாத்மாதாய் அப்படின்ட்டு நீ சொல்ல முடியாது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். ஆனால் சித்தாந்தியோ அதை அங்கீகரிக்கல. பூர்வபக்ஷம் சொல்றது சித்தாந்தி அங்கீகரிப்பேன்னா, ஏன்னா அதுக்குதான பூர்வபக்ஷமே வந்தது. என்ன சொல்ற சித்தாந்தி அப்படின்னாக்கா, இதுவரை சத்தியசங்கல்பத்தும் ஜீவனுக்கும் உண்டு, எட்டு குணங்கள். ஆனால் அந்த எட்டு குணங்களும் எப்போ அப்படின்னாக்கா எப்பொழுதும் இல்லை, முக்தி திசையில தான் அது, மோட்ச திசையில தான். நாலாவது அத்தியாயம் நாலாவது பாதத்துல முதல் அதிகரணம் சம்பத்தியாவிர் பாவாதிகரணம் பேரு. அதுல முதல் சூத்திரம் சம்பத்தியாவிர் பாவா சேனசத்தா அப்படின்னு, அதாவது பரஞ்சோதி அஸ்மா சரீரா சமுத்தாய பரஞ்சோதி சம்பத்திய சேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதுல அஸ்மா சரீரா சமுத்தாய, இந்த உடம்புல இருந்து இந்த ஹேயமான உடம்பு உபாசனம் முடிஞ்சு பாபங்கள்லாம் கழிஞ்சு ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு இவன் கிளம்புறான். ஹேயமான நீச்சமான இந்த உடம்பை விட்டுட்டு இவன் கிளம்பி வழி கிளம்புறான். சமுத்தாய பரஞ்சோதி ரூபம் பத்திய அர்ச்சராதிகளை வழியா போய் பரஞ்சோதி எம்பெருமான், அந்த எம்பெருமான அடைஞ்சி சேன ரூபேன தன்னுடைய சுரூபம் அது எது அப்படின்னா, ஆத்மா பகதமாத்மா விஜயோகத்தியோ விசோக அபிபாதா சத்தியா மகாசத்துவங்கள் பாடுட்டு எட்டு கல்யாண குணங்கள். அவகதமாத்மா பாவத்திலிருந்து விடப்பட்டவன், விஜராக ஜரையில்லாதவன், நெத்திய குணம் பண்ணன். அவகதமாத்மா விஜராக விமிருத்யு மரணம் இல்லாதவன், விசோக சோகம் இல்லாதவன், விஜிகிஸ்தா பசி இல்லாதவன், அபிபாசா தாகம் இல்லாதவன், சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா. சத்தியகாமன் இவனுடைய காமங்கள்லாம் என்ன அர்த்தம், சத்தியாசந்த யஜமான காமாக நல்ல ஆசைகள் தான் இருக்கும் இவனுக்கு. எம்பெருமான் விஷயமான ஆசையே இருக்கும், விபரீதமான ஆசைகள்லாம் இவனுக்கு இருக்காது. அல்பமான விஷயங்கள்லாம் இவன் ஆசைப்பட மாட்டான். அந்த மாதிரி சத்தியகாமனா எம்பெருமான், இவன் பரமாத்மா எப்படி ஆத்து சமத்து கவனம் இருக்கானோ அந்த மாதிரி நான் இருப்பான். சத்திய சங்கல்பன் அப்ரதிகத சங்கல்பன், எந்த திசையில மோட்ச திசையில அப்படி இருப்பான், மோட்ச திசையில அவன் இருப்பான். அதைதான் இங்க எடுத்துக்கணும். மோட்ச திசையில இருக்கிறது தான் இங்க சத்திய சங்கல்பத்துவன்னு சொல்றது. அதனால மோட்ச திசையில எது இருக்கோ அதை வந்து இவன் தூங்கிட்டு இருக்கான். இவன் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல எப்படி தூங்குறான், ஒரு மரக்கட்ட மாதிரி இருக்கான். இவன் தூங்குற சமயத்துல நம்ம வந்து நல்லா அடிச்சு ரெண்டு விதம் இந்த இடத்துல, இந்த சொப்ன பதார்த்தம் தான் சொல்லிட்டு இருக்கோம், சொப்ன தசை தான், தூங்குற தசை இல்லை. ஆனா
அந்த தூங்குற திசையில இருந்து ஓரளவு விடுபட்டுட்டான். அதுக்கப்புறம் சொப்ன திசைக்கு வந்திருக்கான். விழிப்பும் இல்லை, தூக்கமும் இல்லை, நடுவுல இருக்கிறது. இதான் சந்தியே அப்படின்னு இருக்கு. சந்தியம்னா சந்தவ் பவம் சந்தியம் சொல்ல போறோம். நடுவுல வருது, மத்தியில நடத்து. சந்தியன்னு நடத்துவோம், இதுக்கு அதுக்கும் நடுவுல. எதுக்கு தூங்கிறது முடிச்சுட்டு இருக்கிறது, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அவஸ்தா சொப்ன அவஸ்தா. அந்த சொப்ன அவஸ்தையில் இருக்கிற ஸ்திதிக்கே அதுன்னு சொல்ல போறோம். இவ தூங்குற சமயத்துல எப்படி நல்லா தூங்குறான் கட்ட மாதிரி, அந்த சமயத்துல பேசிட்டு இருக்கான். நாலு பேர் பேசினாக்க அவனுக்கு காதல விழாது, அவனுக்கு இந்திரியங்கள்லாம் ஓய்வடைஞ்சிருக்கு. மரக்கட்ட மாதிரி எப்படி ஜடம் மாதிரி தூங்குறான் பார், கட்ட மாதிரி தூங்குறான் பார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சொப்ன திசா, அந்த சொப்ன திசையில கூட அவன் சொப்னம் கண்டுட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஏதாவது பேசுறோம், நம்ம ஏதாவது நடந்துடணும்னு, அதுவும் அவனுக்கு தெரியாது. தன்னையே அறியாம ஒத்தாங்க படுத்துன்னு சொப்னத்தை பார்த்துட்டு இருக்கவன் எப்படி சொப்னத்தை சிருஷ்டிக்க முடியும்? அப்ப சத்திய சங்கல்பத்தமே இல்லையே. சத்திய சங்கல்பத்தை இருந்தாதான் அங்க வரும், அதுவே இல்லையே இங்க. அதுவே இல்லாத விஷயத்துல போய் இவன் சத்திய சங்கல்பன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால சத்திய சங்கல்பத்தம் இல்லாத திசையில சத்திய சங்கல்பத்தை கொண்டு சிருஷ்டிக்கிறான், பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறான், சொப்னத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னால அது சொல்லவே முடியாதே. ஆகவே இது முதல்ல ஹேத்து. அதாவது நீ சத்திய சங்கல்பத்தத்தை ஒரு யுக்தியா காமிச்ச, அதுதான் சஹி கர்த்தா, அவன் தானே கர்த்தா அப்படின்னு. அந்த அவன் அப்படின்னு சத்திய சங்கல்பன்னு அர்த்தம் பண்ணான் பூர்வபக்ஷி. அதுதான் வேதத்துல சொல்லப்பட்ட ஆகாரம், ஒரு வடிவம். சத்திய சங்கல்பத்தம் அந்த குணத்தோட கூடின ஆகாரம் அப்படின்னு அவன் சொன்னான் பூர்வபக்ஷி. அந்த சத்திய சங்கல்பத்தமே இப்ப சித்திக்கல, சித்திக்காததுனால இவன் எப்படி கர்த்தாவாக ஆக முடியும்? சத்திய சங்கல்பத்தமே இல்லாததுனால இவன் கர்த்தான்னு அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டார். அடுத்தது ஒன்னு சொல்றாரு, இவன் பொதுவாகவே நாம் என்ன பண்றோம்னாக்கா நல்லது தான் எல்லாரும் விரும்புவோம். நம்ம தூங்கச்ச நம்ம என்ன வேண்டிக்க தூங்குறோம், பகவானே நன்னா நான் தூங்கணும், அடிச்சு போடாம தூங்கணும், நடுவில் எழுந்திருக்கூடாது, எந்த இதுவும் எழுந்திருக்காம ஒன்போது ஒன்போதரைக்கு படுத்துனோம்னாக்கா காத்தால் அஞ்சு அஞ்சு எழுந்துட்டா போகணும், அந்த மாதிரி தூங்கணும், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும். தூங்குறதுன்றது ஒரு பெரிய பாக்கியம், எல்லாருக்கும் தூக்கம் வரதில்லை. நல்லா தூங்குங்கோ, ஒரு ஆறு மணி நேரம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டா போறோம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மத்தியானம்லாம் தூங்கவே வேண்டாம், ராத்திரி ஆறு மணி நேரம் தூங்கினா போறோம், அடிச்சு போட்ட மாதிரி தான் தூங்கணும். நடுவு நல்லா எதுக்கு வேண்டியது, ஒரு மணி நேரம் போக வேண்டியது, திருப்பி தூங்க வேண்டியது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அத மாதிரி கஷ்டப்படாம சுகமா தூங்கணும். இந்த மாதிரி தூங்குறதுன்றது ஒரு பாக்கியம், அந்த மாதிரி ஆசைப்படுறோம். அதன் அதனால நமக்கு நல்லது, அதுவே வரமாட்டேன்றது. அதனாலதான் நமக்கு சொப்னமே வருது, சொப்னமே வருது. இப்ப நல்லா தூங்கணும்னு ஆசைப்பட்டு படுத்துக்கிறவனுக்கு நடுவில் சொப்னம் வரும். அந்த சொப்னம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? சொப்னம் வந்தா கூட நல்ல சொப்னமா வந்து இருக்கக்கூடாது. பெருமாள் எழுந்து விடுற மாதிரி, பாகவத ஆசிரியக்கிற மாதிரி, நன்னா நம்ம ஆச்சாரியால் வந்து அனுகிரகிக்கிற மாதிரி, ஒரு வேதகோஷம் கேட்கிற மாதிரி, அதே மாதிரி ஒரு கன்னியாஸ்திரிகள் இந்த மாதிரி எல்லாம் வரா மாதிரி, இதெல்லாம் பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க. உங்க சொப்னத்துல ரொம்ப நல்லதா சொல்றக்கு, இப்படி நல்ல விஷயங்கள் அதெல்லாம். ஆனால் நம்ம அதுதான் ஆசைப்படுவோம், நல்லா வரணும். என் பொண்ணு வந்து பேசுற மாதிரி, என் பேரன் பேசுற மாதிரி, என் பேத்தி பேசுற மாதிரி வந்தாதான் எனக்கு சந்தோஷம். அதனாலதான் நினைச்சு நான் படுத்துப்பேன், என்னை கண்டாலேயே உங்களுக்கு பிடிக்காது. அரியனை பொறுத்தவரையும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அரியனுக்கு விரோதி கிடையாது, யாருமே விரோதி கிடையாது. எல்லாத்துலாம் சரிதமா வந்து போயிடுவேன், கை கூப்பிட்டு போயிடுவேன், விலகி போயிடுவேன். நம்மளை விரோதியா நினைச்சுக்கிறோம் எத்தனையோ பேர் இருக்காளே, அவாக்கெல்லாம் எனக்கு சம்பந்தம் வேணாம்னு நான் விளங்கி வருவேன், அவாக்கெல்லாம் எனக்கு சம்பந்தமே வேண்டாம்
அப்படிதான் நான் விளைவருமே. அந்த மாதிரிதான் போறேன். ஆனாலும் கூட எனக்கெல்லாம் வேணாம் தான் தோணும். அவன்னா எனக்கு வேண்டாம், அவன்னா எனக்கு வேண்டியது இல்லை. எனக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, எனக்கு வேண்டிய மனுஷன் எனக்கு வேணும் தான் ஆசைப்படுவேன். ஆனா எனக்கு வேண்டாதவளே கனவுல வருவான். இது ஏன் அது எனக்கு நானே தான் திருஷ்டிக்கப்போறேன். நானே நான் என்ன ஆசைப்படுவேன், எனக்கு பிடிச்சது எதுவோ அதான் வரணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு பிடிக்காத எவ்வளவு வருது, எத்தனை விரோதங்கள் வருது, எத்தனை விபரீதங்கள் வருது. சொப்னத்துல கூட, சொப்னத்துல கூட எவ்வளவு வருது எனக்கு. சொப்னத்துல கூட நமக்கு விரோதங்கள்லாம் வராது, நமக்கு பிடிக்காதுன்னா வராது. நான் கணக்க சிரஷ்டாவா, நான் தான் சொப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு இருந்தாக்க, எனக்கு பிடிக்காத நான் போய் சிருஷ்டிப்பேன். எனக்கு பிடிச்சது நான் சிருஷ்டிப்பேன். எனக்கு இது தேவையில்லை, எனக்கு வேண்டியதில்லை, எனக்கு வேண்டாதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன், அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் சிருஷ்டிச்சுப்பேன். ஆனால் அப்படி இல்லையே, இப்போ நான் என் அதீனமாவே இல்லையே. நான் படுத்து தூங்குறேன், திடீர்னு தூக்கம் கிடையாது, ஆனால் சொப்னம் வர ஆரம்பிச்சிருது. அந்த சொப்னத்துல என்னென்னவோ விஷயங்கள் வருது, எனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாம் வருது. இதெல்லாம் பார்த்தோம்னாக்க நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ எனக்கு பிடிக்காது வந்து தோஞ்சோ, ஆனா எனக்கு தான் பிடிக்காத இருக்கு. நான் தானே சிருஷ்டிக்கிறதான் சொல்றேன், போற ஜீவன் தான் சிருஷ்டிக்கிறதான். அப்ப நான் என்ன பண்றக்கணும், நான் எனக்கு பிடிச்சதை உண்டு சிருஷ்டிச்சு பிடிக்காது சிருஷ்டிக்காமலே இருந்திருக்கணும். ஆனா அது இல்லையே, இப்போ எனக்கு பிடிக்காத வருது பிடிச்சது வருது, அதனால அதுவே ஒரு தோஷமா போயிடுறது. அதனால இது ரெண்டாவது தோஷம். இது அவன் சொல்றதுக்கு சரியில்லை, ஜீவன் தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்றது வராதது. இன்னொன்னு மூணாவது ஒன்று சொல்றா, இந்த ரெண்டாவது சொன்னமே அதுக்கு அனுசரிச்சுதான் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சுபசகுணங்கள்லாம் இருக்கு, சொப்னத்துல சுபசகுணங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி அபசகுணங்கள் இருக்கு, சுபசகுணம் அபசகுணம் ரெண்டுமே இருக்கு சொப்னத்துல. இப்ப சுபசகுணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நமக்கு இப்ப சொன்ன பாருங்க, ஒரு வேத கோஷம் கேட்கறோம், நாலு பாகவத அவசரிக்கிறோம், ஆச்சாரியால சேர்க்கிற மாதிரி, நம்ம தாயார் தோப்புனா வந்து அனுபவிக்கிற மாதிரி, இதை மாதிரிலாம் வந்ததுன்னாக்க நமக்கு மனசுல ஆனந்தமா இருக்கு. ஒரு சொர்ணத்தை பார்க்கற மாதிரி, அண்ணா சுரூபத்தோடு இருக்கக்கூடிய ஸ்திரீகளை பார்க்கறது, கன்னியாஸ்திரீகளை பார்க்கறது. ஒரு கன்னிக ஒரு குழந்தைய எடுத்துருந்தாரா, என் பொண்ணு, என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது, நாலாம் முன்னாடி எங்க சம்பந்தியினுடைய லட்சத்தை பொறுத்து என் பேரனை அவ என்ன சின்ன சின்ன பொம்மையாடி பசங்கள்லாம் தூக்கி தூக்கி போட்டுக்கோ விளையாடுறேன் அப்படின்னு, அதுங்கெல்லாம் விளையாடுறத பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த குழந்தையும் அந்த பொண் கூட விளையாடுறது, இது கனவுல அவ நேர சுகமா வரா, நம்ம எழுந்து கிளம்ப எங்கேயோ ஊருக்கு போறோம் அப்ப எதிர வரா, அந்த குழந்தைய தூக்கின ஒரு பொண்ணு வந்ததுன்னா சுபசகுணம். சொப்னத்துல அந்த மாதிரி வந்தாலும் சுபசகுணம். இத மாதிரி இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு விபரீதமாக, ஒருத்தன் ரொம்ப கோரமான ஒருத்தன் இருக்கான், ரொம்ப முஞ்சி சரியில்லை, ஐயோ பாவம் அவன் ஸ்திதி, அவனுடைய சிருஷ்டி அப்படி இருக்கு. அவனுக்கு பல்லெல்லாம் எப்படி இருக்கலாம், கருப்பா பல்ல இருக்கு. நம்மளே அப்படிதான் இருப்போம், பார்த்துட்டே இருப்போம். நல்ல பிரச்சனை ஒருத்தர் வர அவரை பார்த்தோம்னாக்கா நம்மளாம் ஸ்ரீவைஷ்ணவாள், ஸ்ரீவைஷ்ணவாள் ஆகுதுனால நம்ம கோயிலில் பார்க்கணும். கோயிலில் பார்க்கச்ச திருமணோட திருமணக்கண்டு பஞ்சவீச்சம் திண்டு அழகா இடுப்புல சுத்தம் திண்டு அவன் வந்தான்னாக்க ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சுரூபம் திருமணியிட்டு கிராமத்தை வரான், வந்த நூத்தான் மீசிட்டு மீச வச்சுட்டு வரான், இதையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தோம்னாக்க நமக்கு கஷ்டமா இருக்கு. ரெண்டு வருஷம் முன்னாடி அழிஞ்சு சேவைக்கு போயிருந்தேன், அழிஞ்சு சேவைக்கிறேன். அந்த சமயத்துல ஒருத்தர் பாவம் தான் அப்பாவுக்கு எந்ததாவது அந்த சதாபிஷேகமோ நமக்கு தெரியல, அதுக்கு பத்திரிகை சாப்பிட்டு வந்தார். அவர் என்ன பண்ணார்னாக்க, குடும்ப வச்சுன்னு வச்சிருந்தால கிராப் வச்சிருந்தால மீச வச்சுன்னு வந்துட்டாரு, மீச வச்சுன்னு வந்துட்டாரு. பார்த்தோன்னா போன மீச வச்சுன்னு வந்திருக்கேன், உன்னை பார்த்தா நான் சீதா பண்ணணும்,
மாதிரி கூடாது. சிஷ்யாவை சிக்ஷிக்கிறா, அது தப்பே கிடையாது. சிஷ்யாவை சிக்ஷிக்கிறா, நம்ம அதை பார்த்தோம்னா நமக்கு பிடிக்க மாட்டேன். இது பொதுவாகவே லோகத்துல நமக்கு வேண்டியது எப்படி இருக்கணும், பிரச்சனை இருக்கணும். ஒருத்தரை பார்த்தோம்னாக்கா என்ன இப்படி தேஜஸ்வியா இருக்காரு என்ன சுவாமி, பார்த்தாலே சேவிக்கணும் போல இருக்கே அப்படின்னு அர்த்தம் வருது. அதே ஒருத்தர் விபரீதமாக கண்ணா அவனான்னு வந்தாக்கா ஒரு பெரிய சுவாமி தன்னுடைய பிள்ளைக்கு பொன்பாக்க போனார். நல்ல பெரிய பண்டிதர், பிள்ளையும் நல்ல பண்டிதர், பொன்பாக்க போனார். பொண்ணை பார்த்தார், ஏழை ஏழை, சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஆனா அந்த எந்த பொண்ணை பார்த்தாரோ அந்த பொண்ணுடைய அண்ணா தம்பிகள் பார்த்தேன். பார்த்தாக்கா அவனா எப்படி இருந்தா தெரியுமோ, லுங்கி உடுத்துட்டு மீச வச்சுட்டு அப்படின்லாம் இருந்துட்டான். அதெல்லாம் பார்த்த உடனே அவன் சுவாமிக்கு பயமா போயிடுச்சு. நம்ம கௌரவம் எல்லாம் போயிடுவேன், இந்த பொண்ணு கிடைத்தா இதெல்லாம் வேண்டாம், இந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி விட்டுற வேண்டாம். இதை வந்து பாருங்க, நம்ம லோகத்துல வந்து இது நடந்தது ஒரு 20 வருஷம் முன்னாடி. இது வந்து என்னன்னா, நமக்கு இதை மாதிரி ஒரு சில சுரூபத்தை நம்ம மனசுல ஏற்றி வச்சுட்டு இருக்கோம். இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கு, என்ன மாதிரி இருக்கணும், என்ன அவசப்படுவோம், இப்படிதான் வச்சுட்டு இருக்கணும், 12 தினமும் நட்டுட்டு இருக்கணும், பஞ்சாயத்து வச்சுக்கணும், நாராயணபுராதான் இருக்கணும், நாராயணபுரா இருக்கணும், விஷ்ணுகிங்கரா இருக்கணும், ஸ்ரீவைஷ்ணவா, இந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு ரூபம் பிடிக்கிறது. அதுக்கு விபரீதமாக இருந்ததுன்னா நமக்கு பிடிக்கிறது இல்லையே, நமக்கு பிடிக்கதோ பிடிக்காது. ஏன்னா நம்ம அது மாதிரி பழகிட்டோம், அது மாதிரி பழகிட்டோம். என் 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணினேன், ஆண்டவன் ஆசிரமத்தில் பண்ணிவிட்டேன். முதல்ல பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணச்ச ஆண்டவன் இந்த லீலா புயிலிருந்து இருந்தேன், விபவத்தில் இருந்தவன். 2010 ஆசிரமத்தில் தான் கல்யாணம், ஆழ்வார்பேட்டை ஆசிரமத்தில். அந்த வந்தவா அத்தனை பேரும் அற்புதமா மனுஷர். அதுவும் அன்னைக்கு ஏகாதசி துவாதசி, கல்யாணம் துவாதசி, ஜானுவாசம் ஏகாதசி, எந்த பக்கம் பார்த்தாலும் மனுஷர் பிரணதிரமன், மனுஷர் பிரணதிரமன், எல்லாம் சந்தோஷமா இருந்தது. வைதிக சமர்த்தியம் ஏதோ நமக்கு நிறைய பேர்லாம் வரா, எல்லாரையும் கூட்டின பெரிய பண்டிதா எண்டசோ சுவாமியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா வித்வான்களும் இழந்துகள் இருந்தாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இதை மாதிரி இருந்தாதான் நமக்கு பிடிக்கும். ஏன் 2வது பொண்ணப்போ ஆண்டவன் எழுந்து வழியில் அப்பதான் பிரணவ பிச்சர், மார்ச் மாசம் பிரணவ பிச்சர், மே மாசம் கல்யாணம் குழந்தைக்கு, அப்பவும் சரி இந்த மாதிரி ரூபம், அதை பார்த்தாதான் நமக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி லோகத்துல வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு பிடிச்சதுன்றது சில வச்சுட்டு இருக்கும். அதனால பாருங்க, இந்த மாதிரி சுப சூசகங்கள் அசுப சூசகங்கள் அந்த மாதிரி எல்லாம் கூட சுவப்ன பதார்த்தங்களுக்கு ஜோதிஷ்காரெல்லாம் சொல்லியிருக்கா, சகுன சாஸ்திரஜர்கள்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கா. இது வந்து கருப்பான பல்ல உடையவன் அந்த மாதிரிலாம் ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தான்னாக்கா அவனை வந்து பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி சொப்பனத்தில் பார்த்துக்கலான்னாக்கா அது நமக்கு விபரீதம், நமக்கு அது விபரீதம். பிராட்டி சொல்றா, அனுமாரை பார்க்கறா, பார்த்தாக்கா ஐயோ சொப்னத்துல வந்து சொப்னத்துல கணக்க ஒரு குரங்கு வந்ததுன்னாக்கா அது அபியுதயம் இல்லையே, அது நமக்கு சிரேயஸ் கொடுக்காதே, இந்த குரங்கு வந்திருக்கே, ஆனா என் மனசுல சிரேயஸ் வந்திருக்கு, மனசுல ஒரு சந்தோஷம் வருது. 10 மாசத்துக்கு அப்புறம் ராவணன் அபகரிச்சன் வந்து 10 மாசத்துக்கு அப்புறம் பிராட்டி தனக்கு வேண்டி இவனை பார்க்கிறா. பரமசூரத்து பரமஹிதைஷியான ஒரு அனுமாரை பார்க்கிறாள். அவ பார்க்க பார்க்க அவ மனசுல ஆனந்தம் உண்டாகிறது, ஒப்படைக்கிறது ஆனந்தம். அவளே சொல்றா, இன்னொன்னு அவளே சொல்லிவிட்டா, இது சொப்னம் இல்லை, நான் எங்க தூங்கினேன், ராமனையே நினைச்சுட்டு இருக்கிற எனக்கு எங்க தூக்கம் வந்தது, அதனால நான் தூங்கவே இல்லையே, நான் தூங்கவே இல்லையே, நான் தூங்காதனால எனக்கு எப்படி சொப்னம் வரும். அதனால இப்ப குரங்க பார்த்தாக்கா அது கெடுதல் சொப்னத்துல, ஆனாலும் நான் குரங்க பார்த்துட்டேன், ஆனா இது சொப்னம் இல்லை, நான் தூங்காதனால எனக்கு அதனால அப்பியதம் என்ன வந்திருக்கு, அந்த குரங்க பார்க்க பார்க்க எனக்கு மனசுல ஆனந்தம் வருது.
அதுக்கப்புறம் பேசுறே ரமான் எல்லாம் பேசி முடிச்ச உடனே அழகா திரட்டி அப்ப அனுமார் சொல்றாரு எதி சீதாபி துக்காஷ்டா காலோஹி துரதிஷ்கிரமா அப்படிங்கிறாரு. சுந்தரகாண்டம் சேவிக்கூடாது, சுந்தரகாண்டம் சேவிச்சா புண்ணியம் பண்றோம், ஆனா பிராட்சி அழகா பண்ணும் அதெல்லாம் பார்க்கச்சே அவ்வளவு கஷ்டம் வரும் அழுக வரும் நமக்கு. அனுமார் அழகே இது சீதாபி துக்காஷ்டா காலோஹி துரதிஷ்கிரமா, இந்த காலத்தை நீரம் உள்ள பத்தியா சாட்சா ஜெகநாயகி ஜெகன் மாதாவும் அவளே கஷ்டப்படுறாளே அப்படின்னு நான் கஷ்டப்படுறேன். அதுக்கப்புறம் பெருமாள் பிராட்டிக்கு அந்த திருவடியினுடைய சம்பந்தம் கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்துட்டா விசாரம் வந்துருச்சு, அதுலதான் மனசு நிம்மதியா இருக்கா. அதனால என்ன சொல்றோம், இந்த மாதிரி சொப்னம், சொப்னத்துல சுப சூச்சகங்கள் அசுப சூச்சகங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஆகவே இவங்கணக்க சிருஷ்டிகர்த்தா வரணும்னு வச்சுக்கோங்க, இவன் என்ன நினைப்பான், தனக்கு எது பிடிக்குமோ அதான் இவன் பண்ணுவான், ஆனா தனக்கு எது சுப சூச்சகமோ அதான் அவன் சிருஷ்டிச்சிருப்பான், தனக்கு பிரதிகூலமா இருக்கிறது சிருஷ்டிக்கவே மாட்டான். இவன் தனக்கு தானே சிருஷ்டிச்சுப்பானா, சிருஷ்டிச்சிக்கவே மாட்டானே. அதனால இந்த ஒரு காரணமும் இருக்கு. ஆக பாருங்க மூணு காரணம், நீ சத்தியசங்கல் சொன்ன குணம் சொன்னேன், அந்த குணம் இங்க ஒட்டி வராது. ஏன் அப்படின்னா அது முக்தி தசை, மோட்சத்தை அடைஞ்சாதான் அந்த சத்தியசங்கல் சத்தம் வரும். ரெண்டாவது காமம் காமம் அப்படின்னு சொல்ற நீ தான் வார்த்தை சொன்னேன், தனக்கு எது பிடிக்குமோ அது சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு. இங்கேயோ தனக்கு பிடிச்சதெல்லாம் வர்றது, பிடிக்காதெல்லாம் கூட வரதே, இவன் பிடிச்சதுதானே சிருஷ்டிச்சுக்கணும். அந்த மாதிரி சோப்ன பதார்த்தங்கள் அமைகிறதில்லை, நமக்கு பிடிக்காத எத்தனையோ வரதே, அதனால தனக்கு பிடிக்காதெல்லாம் சிருஷ்டிக்க கூடாது. இவன் தான் கர்த்தா வந்தாங்க, ஆனால் அதுவும் வரதே. அதனால இது ரெண்டாவது தோஷம். மூணாவது இத வந்து இது சுப அசுப சூச்சகமாகவும் இருக்கு. இந்த சோப்ன பதார்த்தங்கள் சுபமும் அசுபமும் எத்தனையோ காமிச்சு கொடுக்கறது, நல்லது கெட்டதுனா கூட சொல்றதுன்னா இந்த சோப்ன பதார்த்தங்கள் அப்படின்னுட்டு சாஸ்திரங்கள் சொல்றது, சகுண சாஸ்திரம் சொல்றது. இப்படிலாம் சொல்றதுனால இந்த மூணு ஹேதுவனால நீ சொல்றது சித்திக்காது. அப்படின்னா யாரு தான் பண்றா, நிகழ ஜெகத்கர்த்தோ இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய எம்பெருமான், அவனுக்கு இந்த சுவப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறது பெரிய விஷயம் அண்ணா, அதனால அது பெரிய விஷயமே இல்லை. அனாயாசமா அவன் சிருஷ்டிச்சுட்டு போயிடுவான். ஆகவே அந்த நிகழ ஜெகத்கர்த்தாவான எம்பெருமான் தான் இதுக்கும் கர்த்தா அப்படின்றத இந்த அதிகரணத்தினுடைய சித்தாந்தத்தை இங்க சாய்க்கிற, இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. இப்ப பாருங்க உத்தம் பத்தியா பிரஜானாம் பவினிதாரபத் சத்ய சங்கல்பதாத்யம் புத்ராதேஷ்டை சகர்த்தா பிரகிருத இகதேத் ஸ்வாப்னமர்த்தம் சமீபம் முக்தௌ தாத்ருகுணோத்தேஹ அனபிமத சமுத்பாதனாதேஹ அயோகாத் ஸ்வாப்னானாம் சூசகத்வாத் அபி நிகில ஜகத் கர்த்துரேஷா அபி சிருஷ்டி. பிரஜானாம் பத்யா உக்தம், பிரஜானாம் பத்யா பிரஜைகளுடைய பதி, பிரஜாபதி பிரம்மா அவர் இந்திரனுக்கு உபதேசிக்கிறார், அவரால் சொல்லப்பட்டது. பிரஜானாம் பத்யா உக்தம், பிரஜாபதியான துறைமுக பிரம்மாவான சொல்லப்பட்டது. என்னென்ன பவினி, பவம்ன சம்சாரம்னு அர்த்தம், அதை உடையவன் பவி அவனிடத்தில், பவினி சம்சாரியான தேவனிடத்தில் தஹரவத் தஹராகாசன் இருக்கானே அவங்கிட்ட எட்டு குணங்கள் இருக்கோ இல்லையோ, அத மாதிரி இவங்கிட்டையும் அதை எட்டு குணத்துல ஒண்ணு சத்தியசங்கல்பத்தம், அது சத்தியசங்கல்பதாத்யம் சத்தியசங்கல்பத்தம் சத்திய காமத்துவம் அப்புறம் அவைத பாபத்துவம் இத்தியாதிகள்லாம் சொல்லப்பட்டது. யாரால, இந்த பிரஜாபதியான பிரம்மாவால இந்திரனை குறித்து இந்த சம்சார இடத்துல இவைகள்லாம் இருக்கு, அது எப்படி பெருமாளுக்கு எட்டு எப்படி இருக்கோ அவனுக்கு எட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டுமா வந்து
காமம் காமம் புருஷோ நிம்மிமானஹா புத்திரபுத்ரா த்ரணீஸ்வரே இந்த மாதிரி வாக்கியங்கள்னால புத்திராதேஷ்ச ஏஷா கர்த்தா சஹி கர்த்தா புத்திராதிகளுக்கு எவன் அல்லவோ கர்த்தா அப்படின்னு சொல்லப்படுறது கடவுள் இடத்துல. அதனால இஹ பிரகிருதே இங்க இங்க என்ன பிரகிருதே இந்த இடத்துல என்னது இஹ இந்த சுவாப்ன பதார்த்த விஷயத்துல சுவாப்னம் அர்த்தஞ்ச சிறிதே ஜீவனே சிருஷ்டிப்பான் ஜீவனை தவிர்த்து வேற யாரும் சிருஷ்டிக்க மாட்டார். நீ சொல்ற மாதிரி பரமாத்மெல்லாம் கிடையாது. அதனால சத்து சங்கல்பத்துவம் இருக்கு. அத மாதிரி காமம் காமம் புருஷோ நிம்மிமானஹான்ட்டு தான் இஷ்டப்பட்டதெல்லாம் அவன் இது பண்றான் சிருஷ்டிப்பான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால சுவாபன பதார்த்தங்கள்ல ஜீவன் தான் சிருஷ்டிப்பான் அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வந்தது என்ன மைவம். இவ்வாறு சந்தேகம் பண்ணக்கூடாது ஆட்சேபிக்க கூடாது. ஏன் அப்படின்னு முக்தவு தாத்திரு குணத்தே முக்தவு முக்தி திசையில மோட்ச சமயத்துல மோட்சத்தை அடையத்த தாத்திரு குணத்தே இந்த எட்டு குணம் ஏ ஆத்மா பிரமாத்மா விரோதமர்த்தி கொண்டு பெருமாள் சொல்லச்ச ஏஷ ஆத்மா அபகதமாத்மான்னு வாக்கியம் ஜீவனை சொல்லச்ச ஏ ஆத்மா அபகதமாத்மான்னு வாக்கியம் அதுல எட்டு குணங்கள் அந்த எட்டு குணங்களும் இங்க சொல்லப்பட்டது முக்தி திசையில தான். அதனால இது வந்து இந்த ஜீவன் ஜீவிக்கச்ச வரவே வராது. கட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான் அதுல அவன் சொப்னத்தை காண்றான் அப்படிப்பட்டவன் எப்படி சிருஷ்டிக்க முடியும். அதனால சிருஷ்டிக்கவே என்னால முடியாது. இது ஒரு ஹேது. அதுக்கப்புறம் அனபிமத சமுத்பாதனாதேயே அயோகா அயோகா பொருந்தாது. என்ன பொருந்தாது சமுத்பாதனம் உற்பத்தி பண்றது. என்ன உற்பத்தி பண்றது அனபிமத சமுத்பாதனம். அபிமதம் தனக்கு பிடிச்சது அனபிமதம் தனக்கு பிடிக்காதது. தனக்கு பிடிக்காத போய் அவனா திருஷ்டிச்சுப்பானான் தனக்கு பிடிக்காத எவனும் திருஷ்டிச்சுக்க மாட்டான். ஆனால் இங்க பிடிக்காதனா வருதே அனபிமத சமுத்பாதனாதே அனபிமதமான சமுத்பாதனம் அது அதை வந்துருமா அதை அனுபவிக்கலாம். தனக்கு பிடிக்காத சிருஷ்டிச்சு தானே அதை பலத்தை அனுபவிக்கணும்னா யாரா பண்ணுவானா. என பொதுவாகவே அது வந்து இதோ ஒரு ஸ்லோகம் வரும் சுனிஷ்ட அபிஞான அதிகாரத்துல தேசிகன் உதாரிக்கிறார் ஆத்மத்ரோகம் அமரியாதம் அப்படிங்கிறார். ஆத்மத்ரோகம் தனக்கு ஹிதத்தை பண்ணிக்காதவன் அஹிதத்தை பண்ணிக்கிறவன் அவன் ஆத்மத்ரோகின்ற சுவாமி உதாரிக்கிறார். ஒரு ரிஷியோடைய வசனம் இது. அதாவது நான் வந்து அதுக்கு என்ன அது பிரகரணம்னாக்கா நான் ஒத்தனை கண்ணாமணன் நெய்யறேன். நான் கண்ணாமணன் வசனம் என்ன தெரியுமோ சத்தியமானசு எத்தாபம் சபந்தபதி அச்சதி யாரோ என்னை வெய்யறான்னு சொல்லுங்க நான் வச்சு நான் வெய்யறேன். நான் யாரையோ ஒருத்தரை வெய்யறேன். நான் வசனாக்கா நான் யாரை வெய்யறனோ அவனுடைய பாபமெல்லாம் எனக்கு கொண்டு சொல்றது. அதாவது அவனுக்கு அவன் என்ன பாவம் பண்றவனோ அதுக்கு சமமான பாபங்கள்லாம் நான் பண்ண அனுபவிக்க முடியாது ஆயிடும் அப்படின்னு எங்க வாக்கியம் தேசிகன் வந்து உதாரிக்கிறார். இது என்னது நான் ஒருத்தர் வெய்யறேன் அதனால எனக்கே தானே பூமராங்க மாதிரி எனக்கே வந்து அடிக்கிறது பாருபோது எனக்கே வந்து திருப்பி அடிக்கிறதோ இல்லையோ. இது யாராவது தனக்கு அகிதத்தை பண்ணிப்பானா அப்படி அவன் பண்ணிக்கிறானே நான் யாரையாவது விசாரிச்சுக்கோங்கோ அப்ப எனக்கு தானே பாவம் வருது. எனக்கு தான் பாவம் வருது. என் புண்ணியம் அவனுக்கு போயிடும் அவன் பாவம் எனக்கு வந்துடும். இன்னைக்கு என் பொண்ணு ஏதோ பேசிட்டு இருந்தது யாரோ என்ன வெய்யாப்பா உன்ட்ட உனக்கு யாரும் விசந்தாரு வசா நன்னா வெய்யட்டும் நான் தப்பு பண்ணேன் பண்ணலன்றது அடுத்தது என்னை வெய்யறான் ஒழியோ அதை வெய்யறதுனாலே என் பாவங்கள்லாம் குறைஞ்சிடும். அதனால சுவாமி சாய்க்கிறார் அவகிட்ட ரொம்ப நன்றியோட இருக்கணுமா ஏன்னா என் பாவத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினா நான் விசேனாக்கா நான் விசேனாக்கா நான் யாரை வைக்கணும்னா அவ என்கிட்ட வந்து இது பண்ண நன்றியோட இருக்கணுமா நம்ம கிட்ட ஏன்னா நான் வந்து வெய்ய வெய்ய தானே அவ பாபத்தை ஞாபகப்படுத்தினேன் அவ பாவம் கழியறதே அதனால நன்றியோட இருக்கணும் அப்படிங்கிறார் சுவாமி. அந்த மாதிரி நமக்கு பாவம் என்ன பண்ண எனக்கு ஆத்ம துரோகம் தானே நான் பண்ணிக்கிறேன் அத மாதிரி எனக்கு பிடிக்காததானே நான் சிருஷ்டிச்சுக்கிறேன்
நான் என்ன சிருஷ்டா வரணுன்னாக்கா இந்த கணவரை நான் தான் சிருஷ்டிக்கிறேன்னா எனக்கு பிடிக்காத பண்ணிக்கிறேன். அப்போ ஆத்ம துரோகம் பண்ணிக்கிறது அர்த்தம் அது. அதனால ஆத்ம துரோகம் அமரியாதம் அப்படிங்கிறார் சுவாமி. ஒரு சாஸ்திர நியமனத்தை தெரியாது தெரிஞ்சுக்காதீங்க. அதனால தனக்குத்தானே யாரும் கெடுதல் பண்ணிக்கவே கூடாது, கெடுதலே பண்ணிக்க கூடாது அப்படின்னு தர்மதாசன் சொல்லிட்டு முடிச்சு. இங்க இவன் தனக்கு தானே கெடுதல் பண்ணிப்பானா சொப்பனத்திலையும் தானே சொட்டிச்சு தானே அதை அனுபவிச்சு தலைவெடுத்தா இது. அதனால இத மாதிரி பண்ணக்கூடாது. அதனால அனவிமத சமுத்பாதனாதேகே அயோகா. அது மட்டுமா சுவாப்னானாம் சூச்சகத்வாதபி. சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் இருக்கு அவைகள்லாம் சூச்சகங்கள், சுப அசுப சூச்சகங்களா இருக்கும். ஒரே பதம் தேசியனுடைய பதம் திருமண ஞானம் சேர்த்தார். இது என்ன வால்மீகி ஸ்லோகம், இது தேசிய ஸ்லோகம்னா அப்படின்னு தேசிய ஸ்லோகம்னா அப்படி காம்பீரியம் இருக்கும். சாப்பிடானாம் சூச்சகத்தா என்ன சூச்சகம் நல்லது கெடுதல் எல்லாமே சொன்னாங்க. அந்த மாதிரிதான் சாப்பிட பிரார்த்தனைகள் தனக்கு தானே இவன் சிருஷ்டிச்சிருந்தான்னாக்கா தனக்கு சுபமான சகுணத்தை தானே சிருஷ்டிச்சுப்பான். அசுபத்தை அவன சிருஷ்டிச்சுப்பானோ சகுணமா, அபசகுணத்தை யாருமே சிருஷ்டிச்சுக்க மாட்டான். அதனால அந்த சூச்சகத்துவம் கூட அடிபட்டு போயிடும். ஆகவே மூணு விதமான ஹேதுக்கள் இங்க. ஆகையினால இங்க இந்த ஜீவன் தான் கர்த்தா அப்படின்னு நீ சொன்னையே அது தவறு. ஜீவன் கர்த்தா அல்ல, வேற யார் கர்த்தா? நிக்கில ஜெகத்து கர்த்து ஏஷா சிருஷ்டி. நிக்கில ஜெகத் இத வந்து சகல ஜெகத்து கூட சொல்லிட்டு போலாம், சொல்ல மாட்டார் தேசிகன். சகலன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிராயிகம் அப்படிடும் பெரும்பாலும் அர்த்தமாயிடும். யாராரு எத்தனை பேர் வந்தா வந்துட்டா எல்லாம் வந்துட்டான்னு சொன்னாக்கா எல்லாரும் வந்திருக்க மாட்டா. நூறு பேர் வந்தானா 88 பேர் வந்தா 98 பேர் வந்திருப்பா. மீதி 12 பேர் வரல என்ன கூட என்ன பண்ணுவோம் நாமோ? பொதுவா எல்லாரும் வந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்படி சொல்லணும்? சர்வேத்தி ஆகுதாக அப்படின்னு சொல்லக்கூடாது. சர்வேத்தி ஆகுதாக கிடையாது அப்படி சொல்லாது. அகிலாக அகிலம் நிகிலம் அப்படின்லாம் சொன்னோம்னாக்கா மீதி இல்லாம ஏதாவது ஒத்தர் கூட இல்லை எல்லாரும் வந்துட்டான்னு அர்த்தம். எல்லாரும் வந்துட்டான்னு அர்த்தம். அந்த கிரமத்துல பார்க்கணும். எல்லாரும் வந்துட்டா அப்படின்னு நிகிலம்னா மீதி இல்லாமனு அர்த்தம். மீதி இல்லாம வந்துட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருமாள் அனைத்து சிருஷ்டி அனைத்து பிரபஞ்சத்துக்கும் கர்த்தா. அகில போன ஜன்மஸ்தேம பங்காதி நீலே அப்படின்னு முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் பாஷிக்காரர். அங்க சுதப்பிரகாசன் கேட்கிறார் ஏன் அகிலன்னு சொல்லணும் சகலன்னு சொல்லாமே அப்படின்னு. அதுக்கு பதில் சுதப்பிரகாசன் சகலன்னு சொல்லிவிட்டாக்கா விரைவில் அர்த்தம் வந்துடும். பிராயிகமா கூட போயிடும். இவன் சகல லோகாதிபதி அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு நாள் அதை ரெண்டு இதுக்கு ஜமீன்தாரா இருப்பான். அவன் சகல லோகாதிபதி வந்து சொல்லுவான். ஆனால் அகில லோகாதிபதி அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? மீதியே இல்லை. கிளம்னா மீதி என்ன கிளம் அகிலம் மீதி இல்லாம எல்லாத்துக்கும் எல்லா பிரபஞ்சத்துக்கும் கர்த்தாயவன் அப்படின்னு அர்த்தம் வரணும். அதனால நிகில ஜெகன் அனைத்து பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறவன் கர்த்து ஏஷாகி சிருஷ்டி ஏஷாபி சிருஷ்டி. இது கூட அவனுக்கு அவன் சிருஷ்டி தான். அனைத்து பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிக்கிறவன் இந்த சுவாத்ம பதார்த்தத்தை சிருஷ்டிக்க மாட்டானா? எப்பேற்பட்ட வைபவம் அடுத்த சொல்ல போற அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போற. அந்தந்த காலத்துக்கு முடிகிற மாதிரி அவன் அவன் மாத்திரம் அனுபவிக்கிற மாதிரி அவனுடைய கர்மானுகுணமாக எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை தட்டி போற. அதனால எல்லாத்துக்கும் சிருஷ்டிகர்த்தா இந்த திருமாலே ஜீவன் கிடையாது அப்படின்னுட்டு எம்பெருமானுடைய ஒரு திருக்கல்யாண குணம் அற்புதமாக இங்க சொல்லப்படுறது. இதுதான் இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து சாய்க்கிறார். இதை பாருங்க. உக்தம் பிரத்யாப்ரஜானாம் பவினி தஹரவத் சத்யசங்கல்பதாத்யம் புத்ராதைஷகர்த்தா பிரகிருதயே ஸ்வாப்னமர்த்தஞ்சமைவம் முக்தௌ தாத்து குணோக்தே அனபிமத சமத்பாதனாதேரயோகாத் ஸ்வாப்னானாம் சூஜகத்வாத் அபிநிகில ஜகத்கர்த்துரேஷாபி சிருஷ்டி.
கவிதார்ச்சிகன்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.